ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்னைக்கு நம்ம குயிக்காக அப்புறம் சிம்பிளாக செய்யக்கூடிய எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்க போகிறோம். அதை வேக வைக்கிறப்பவே தேவையான அளவு உப்பும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்தா தான் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ அதில் அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு மூணு பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பாதி கொடமிளகாயை இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ரெண்டு வெங்காயத்தால் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முட்டியை அதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் போட்டு நல்லா கிளறி விடலாம். சாதம் உடையாத அளவுக்கு லைட்டாக மெதுவாக கிளறி விடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக செய்யக்கூடிய நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.